Thank you. ஓம் சாந்தி நாம் எவ்வளவு பாக்கியசாலிகளாக இருக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியாவிட்டாலும் அந்த உணர்வை நமக்கு கொடுப்பதற்காக சுயம் பகவான் பரமாத்மா வந்திருக்காரு இதுவரைக்கும் நாம் என்ன நினச்சிட்ருந்தோன்னா நமக்கு அதிர்ஷ்டம் இல்லை நமக்கு பாக்கியம் இல்லை என்னுடைய பாக்யத்தில் இது இல்லை இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நாம உபயோகப்படுத்திட்டே வந்தோம் ஒவ்வொரு முறை நமக்கு நாம் எதிர்பார்த்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லை இல்லை ஒவ்வொரு முறையும் நம்முடைய மனதில் மகிழ்ச்சி என்பது இல்லைன்னா நமக்கு வரக்கூடிய வார்த்தை என்பது எனக்கு பாக்கியம் இல்லை எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்றது தான் இப்போ பரமாத்மா நம்முடைய அதிர்ஷ்டத்தை நமக்கு உணர்த்துவதற்காக வந்திருக்கிறார் நம்முடைய விதி அப்படின்றது நமக்கு கையில் தான் இருக்கு நம்முடைய அதிர்ஷ்டம் என்பதும் நம்முடைய கையில் தான் இருக்கிறது ஆனால் நாம் அதிர்ஷ்டத்தை அனுபவம் செய்யணும் அப்படின்னா அதற்கு நாம் ஒரு சில விஷயங்களை தியாகம் செய்வது என்பது அவசியமானதாக இருக்குது நம்ம எதை தியாகம் செய்கிறோம் இப்போது இந்த பிறவியை நம்ம புதிய பிறவின்னு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரமாத்மா நமக்கு கிடைச்சிருக்காரு பரமாத்மா நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல்களை நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்றப்போ அந்த ஞானம் என்பது நமக்கு உரிய வரும் பொழுது இந்த புது பிறவியில் நாம் நம்முடைய பழைய பிறவியை தியாகம் செய்வது என்பது அவசியமானதாக இருக்கு பகவான் பரமாத்மா இந்த உலகத்தில் வந்திருக்காரு பிரம்மாவின் தேகத்தில் இருந்து ஒரு புதிய படைப்பாக நம்மை படைத்திருக்கிறார் அவருடைய குமாரிகளாக நாம் இருக்கோம் அவருடைய குமாரர்களாக நாம் இருக்கோம் அப்படின்றப்போ இது ஒரு புதிய பிறவி ஸோ இந்த புதிய பிறவியில் பிறந்த உடனேயே நமக்கு கிடைக்கக்கூடிய வரம் என்பது நான் பாக்கியசாலியானவன் நான் அதிர்ஷ்டசாலி அப்படின்றதுதான் ஏன்னா இந்த படைப்பு இறைவனால் உருவாக்கப்பட்டது இந்த புதிய பிறவி என்பது பரமாத்மாவால் நமக்கு கொடுக்கப்பட்டது பிறப்பிலேயே நாம் பாக்யசாலிகளாக இருக்கிறோம் பாக்யம் என்பது என்ன இதுவரைக்கும் யாருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம் நமக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னா அதே தான் நாம பாக்யம்னு சொல்றோம் அதை தான் நாம அதிர்ஷ்டம்னு சொல்றோம் இதுவரையில் பல பிறவிகளாக நமக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல பரமாத்மாவினுடைய குழந்தையாக ஆகக்கூடிய பாக்கியம் கிடைக்கல பரமாத்மாவினுடைய குழந்தை நான் அப்படின்ற உணர்வு நமக்கு கிடைக்கல பரமாத்மா நமக்கு ஆசிரியராக இருக்கிறாரு பாடத்தை சொல்லி கொடுக்கிறாரு அவருடைய வழிகாட்டுதல்களின் மூலமாக அவர் எனக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரோ அதன்படி நான் நடந்து கொண்டு நான் மிக உயர்ந்த நிலையை அடைவது அப்படின்றது இதுதான் என்னுடைய பாக்கியம் அது மட்டும் இல்லாமல் இந்த சமயம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்குது எதை நான் செய்தாலும் நான் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு நமக்கு பாக்கியம் என்பது கிடைக்கிறது ஸோ என்னுடைய பாக்கியத்தை எவ்வளவு வேண்டுமானாலும் நான் வந்து அதிகரித்து கொண்டே செல்லலாம் என்னுடைய அதிர்ஷ்டத்தை நான் எவ்வளவு வேண்டுமானாலும் நான் அதிகரித்து கொண்டே செல்லலாம் அது என்னுடைய கையில் தான் இருக்குது ஆனால் அதை நாம் எப்படி உபயோகப்படுத்துகிறோம் பரமாத்மா இந்த உலகத்திற்கு வந்து நம்ம எல்லோரையுமே ஒரு குழந்தையாக பாவித்து நமக்கு எல்லாருக்குமே ஒரே அளவு ஞானத்தை கொடுக்கிறாரு ஒரே மாதிரியான பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார் அவருடைய பாக்ய ரேகை என்பது ஆரம்பமாகிடுச்சு அவர் தான் எழுதுகிறாரு நமக்கு பிறவியை கொடுத்து நம்முடைய தலையில ஆசிர்வாதமாக அந்த பாக்ய ரேகையை வரைகிறாரு அதுக்கப்புறமா அவருடைய கையை பிடித்து அந்த ரேகையை நான் எவ்வளவுக்கு ஆழமானதாகவும் எவ்வளவுக்கு நீளமாகவும் அமைத்து கொள்கிறேன் அப்படின்றது நம்முடைய கையில் தான் இருக்கு ஏன்னா வாழ்நாள் முழுவதும் நான் சொல்லக்கூடிய மகிழ்ச்சியோ நாம் எதிர்பார்க்கக்கூடிய அமைதியோ நம்முடைய குணங்களோ நமக்கு எல்லா சமயத்திலும் வேணும் கொஞ்ச காலத்துக்கு கிடையாது எல்லா சமயத்திலும் வேணும் பல பிறவிகளுக்கு நமக்கு வேணும் அப்படின்றப்போ என்னுடைய பாக்கியத்தினுடைய ரேகை என்பது எவ்வளவுக்கு ஆழமானதாக இருக்கணும் எவ்வளவுக்கு நீளமானதாகவும் இருக்கணும் ஆனா பரமாத்மா கேட்குறாரு எல்லோருக்கும் ஒரே மாதிரியான ஞானம் என்பது கொடுக்கப்படுகிறது எல்லோருடைய பாக்ய ரேகையும் எழுதப்படுகிறது ஆனால் அதற்கு பிறகு என்ன ஒரு வித்தியாசம் என்பது யார் முழுமையான நிலையை முதலில் அடைகிறார்கள் யார் முழுமையான நிலையை பின்தங்கியிருக்கிறார்கள் அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வித்தியாசம் என்பது இருக்கிறது இந்த பிறவி என்பது எனக்கு ஒரு பாக்கியமாக கிடைப்பதற்கே நான் ஒரு சில விஷயங்களை தியாகம் செய்ய வேண்டியிருக்கு என்னுடைய பழைய பிறவியை நான் தியாகம் செய்ய வேண்டியிருக்கு என்னுடைய பழைய நம்பிக்கைகளை நான் தியாகம் செய்கிறேன் என்னுடைய பழைய விஷயங்களை நான் விட்டுடுறேன் என்னுடைய லைஃப் ஸ்டைல் நான் வாழ்கின்ற முறை அப்படி பல விஷயங்களை நான் விட்டுட்டு இப்பொழுது நான் பாக்கியசாலி ஆத்மாவாக இந்த பிறவியில் பரமாத்மாவினுடைய வழிகாட்டுதல் கேட்டார் போல நான் போறேன் ஸோ இதுதான் என்னுடைய தியாகம் தியாகத்துல என்ன வித்தியாசம் இருக்கு ஏன் தியாகத்தில் வித்தியாசம் என்பது இருக்கிறது அந்த தியாகத்தில் நான் எவ்வளவுக்கு நம்பர் ஒன்னாக இருக்கேனோ அவ்வளவுக்கு என்னுடைய பாக்கியத்தினுடைய அளவும் நம்பர் ஒன்னாக இருக்கும் என்னுடைய பாக்கியத்தினுடைய அளவும் மிகவும் ஆழமானதாகவும் மிகவும் நீளமானதாகவும் இருக்கும் அப்போது எந்த ஒரு விஷயம் அந்த நம்பர் ஒன் எந்த ஒரு விஷயம் முதலிடமும் எந்த ஒரு விஷயத்தினால நாம் முதலிடத்தில் இல்லாமல் பின்தங்கி விடுகிறோம் அப்படின்றதை நம்ம செக் பண்ணிக்கிறோம் நமக்கு இந்த பிறவியை கொடுத்த உடனே நான் ஆத்மா பரமாத்மாவினுடைய குழந்தையாகிறேன் ஸோ ஆத்மா பரமாத்மாவினுடைய குழந்தையாகுது ஆத்மா பரமாத்மா சொல்லக்கூடிய ஞானத்தை எடுத்துக்கொள்கிறது ஆத்மா இந்த பாக்கியத்தை அனுபவம் செய்கிறது ஆத்மாவிற்கு இதே தேகத்தில் ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கிறதுனால இது ஒரு புதிய பிறவியாக இருக்கிறது அந்த ஆத்மாவிற்கு தான் எல்லாமே கிடைக்குது இப்போ நான் தியாகம் என்று செய்யும்பொழுது ஒரு சில சமயத்தில் நான் குடும்பத்தில் இருக்கேன் நான் வேலை பண்ணிட்டு இருக்கேன் அதனால நான் தியாகம் செய்யவில்லையா அப்படின்னா இல்லை என்னுடைய தியாகம் என்பது என்னுடைய வாழ்க்கையினுடைய வழிமுறைகள் பரமாத்மா சொன்னபடி நான் செய்கிறேனே அதுதான் இப்போ நான் குடும்பத்தில் இருந்தாலும் நான் வேலை பண்ணிட்டு இருந்தாலும் நான் வெளி உலகத்தினுடைய தொடர்பில் இருந்தாலும் கூட இன்னமும் நான் பரமாத்மாவினுடைய குழந்தையாக அவருடைய வழிகாட்டுதலின்படி நான் நடந்துக்கிறேன் இல்ல ஒரு சில சமயத்தில் ஒரு சில சகோதரிகள் தன்னுடைய நேரம் தன்னுடைய வேலை இல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே விட்டுட்டு கூட பரமாத்மாவினுடைய சேவைக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டும் இருக்கிறாங்க சரி வீட்டில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி அவங்க ரெண்டு பேருமே பரமாத்மாவினுடைய குழந்தைகள் பரமாத்மாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அந்த ஆத்மாக்களுடைய ரேகை என்பதும் ஒரே மாதிரியாக தான் ஆரம்பிக்கிறது இருவருமே தியாகம் செய்திருக்கிறார்கள் பழைய நம்பிக்கைகளை பழைய வாழ்கின்ற முறையை தியாகம் செய்திருக்கிறார்கள் இப்போ புதிதாக பரமாத்மா என்ன சொல்றாரோ அதனுடைய அடிப்படையில எல்லாத்தையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த மாதிரி இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயம் என்பது வித்தியாசப்படுகிறது எந்த ஒரு விஷயத்துல நம்முடைய இடம் முதலிடத்தை பிடிக்கிறது இல்லை நாம பின்தங்கி விடுகிறோம் அப்படின்றப்போ நாம பரமாத்மாவுடைய சேவைக்காக தான் நம்முடைய நேரத்தை கொடுக்குறோம் பரமாத்மாவினுடைய சேவைக்காக நம்முடைய சிந்திக்கக்கூடிய சக்தியை கொடுக்குறோம் பரமாத்மாவினுடைய சேவைக்காக இந்த தேகம் தேகத்தினுடைய சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களையும் நம்ம பரமாத்மாவிற்காக கொடுக்குறோம் அதுதான் அந்த தியாகம் இப்போ நாம் சென்டர்ஸில் இருக்கோம் பரமாத்மாவிற்காக என்னுடைய முழு நேரத்தையும் அந்த சேவைக்காகவே நான் அர்ப்பணம் செய்கிறேன் அப்படின்றதுனால அவர்களுக்கு முதலிடமும் இல்லை குடும்பத்தில் இருக்கோம் வெளியில் இருக்கோம் வெளிப்புறத்தில் வேலையில் இருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு குறைந்த இடமும் கிடைக்கிறது கிடையாது பரமாத்மா ரெண்டு பேரையுமே எப்படி கூப்பிடுறாரு என்னுடைய குழந்தைகளே அப்படின்னு தான் கூப்பிடுறாரு அப்போது எந்த ஒரு விஷயம் என்பது ரெண்டு இடத்துலையுமே ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னா நம்ம எவ்வளவுக்கு ஒரு ட்ரஸ்டியாக அதாவது நான் ஆத்மா இந்த புது பிறவியில் பரமாத்மாவினுடைய ஞானத்தை எடுத்துக்கிட்டு பரமாத்மா சொன்ன வழியில் போயிட்டு அதன் மூலமாக இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு எவ்வளவுக்கு என்னுடைய நேரம் என்னுடைய சிந்திக்கக்கூடிய சக்தி இதன் மூலமாக நான் இந்த உலகத்திற்கு எதை கொடுக்கிறேனோ அதில் முழு கவனத்தை வைக்கிறேன் அப்படின்றப்போ நான் எதையெல்லாம் இப்போ இருக்கேன் என்னுடைய தேகம் இந்த நேரம் என்னுடைய சக்தி மற்றும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய என்னுடைய வசதிகளோ வாய்ப்புகளோ இது எல்லாத்தையுமே நான் உபயோகப்படுத்தும் பொழுது யாருக்காக நான் உபயோகப்படுத்துகிறேன் பரமாத்மாவிற்காக நான் உபயோகப்படுத்துகிறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நாம் ட்ரஸ்டி அப்படின்றதை நிரூபணம் செய்கிறது ஸோ நாம் எவ்வளவுக்கு அது என்னுடையது அப்படின்ற எண்ணம் இல்லாமல் நாம் அதை உபயோகப்படுத்துகிறோமோ அதன் நமக்கு கவர்ச்சி வராமல் அதனுடைய வசப்பட்டு அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸில் போகாமல் முழுக்க முழுக்க நாம் இதை பரமாத்மாவினுடைய சேவைக்காக பயன்படுத்துகிறோமோ அதைதான் நாம் என்ன சொல்கிறோன்னா ட்ரஸ்டி அப்படின்னு எனக்கு அது என்னுடையது அப்படின்ற உரிமையில் நான் செயல்படக்கூடாது என்னிடம் ஒப்படைக்கப்பட்ட விஷயங்கள் பரமாத்மாவினுடைய சேவைக்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் இதை நான் உபயோகப்படுத்தலாமே தவிர இதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாது அதே சமயத்தில் நான் எனக்காகவும் உபயோகப்படுத்தக்கூடாது அதே சமயத்தில் அது வீணாகவும் போகக்கூடாது ஸோ அது மேல எனக்கு உரிமை என்பது கிடையாது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தேகம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நேரம் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சக்தி இது மூன்றுமே இரண்டு ஆத்மாக்களுக்குமே ஒன்றுதான் தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்திருக்கக்கூடிய அந்த சகோதரிகளுக்கும் வெளியில குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகளுக்கும் கூட ரெண்டு பேருக்குமே இந்த மூன்று விஷயமுமே காமனான விஷயம்தான் இப்போ இதை நான் எவ்வளவுக்கு உண்மையாகவும் எவ்வளவுக்கு நான் நேர்மையாகவும் நான் இதை வந்து ஒரு தூய்மையான மனதோடு பரமாத்மாவினுடைய சேவைக்காக காரியத்திற்காக பயன்படுத்துகிறேன் அது வச்சு தான் நான் முழுமையான முயற்சியை செய்து கொண்டிருக்கிறேனா அப்படின்றது டிசைட் ஆகுது இப்போ நான் எவ்வளவு உண்மையாக இருக்கேன் அது எனக்கு தான் தெரியும் எவ்வளவு தூய்மையாக எவ்வளவு நேர்மையான உள்ளத்துடன் நான் பரமாத்மா சொல்லக்கூடிய விஷயங்களை கடைபிடிக்கிறேன் நான் ஒரு ட்ரஸ்டியாக இருந்து இந்த தேகம் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த பிறவி எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த காலம் எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சக்திகளை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் இப்போ இந்த தேகம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தேகம் தேக சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நாம நம்ம சென்டர்ல இருந்தாலும் வெளி உலகத்தில் இருந்தாலும் ரெண்டு விஷயங்கள் எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று நான் இந்த தேகத்தை ஆரோக்கியத்தை பராமரிப்பது இரண்டாவது உறவுகளை பராமரிப்பது உறவுகளினுடைய தொடர்பில் வருவது ஸோ இந்த ரெண்டுமே நான் வந்து செஞ்சிட்டு அந்த மாதிரி அதை நான் செய்யும்போது எவ்வளவுக்கு நான் தேக உணர்வுல இல்லாம அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாம தவறாக பயன்படுத்தாமல் எவ்வளவுக்கு பரமாத்மாவினுடைய வழிகாட்டுதல்களின் மூலமாக நான் ஆத்மா அமைதி அனுபவம் செய்கிறேன் அன்பை அனுபவம் செய்கிறேன் மகிழ்ச்சி அனுபவம் செய்கிறேன் அதே அமைதி அன்பு மகிழ்ச்சியை நான் இந்த தேகத்துக்கு கொடுக்குறேன் இந்த தேகத்தினுடைய ஆரோக்கியத்தின் மூலமாக பரமாத்மாவுடைய சேவையை செய்ய முடியுது அதுக்கப்புறமா என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு என்னை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கு என்னுடைய அனுபவமான அமைதி அன்பு மகிழ்ச்சியினுடைய உணர்வுகளை நான் எவ்வளவுக்கு நான் கொடுத்துட்டு இந்த ரெண்டுமே வந்து ஒரு ஆத்மா இன்னொரு ஆத்மாவினுடைய தொடர்பில் வரும்பொழுது நடந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நான் பரமாத்மாவுடைய சேவைக்காக நான் முழுமையாக நான் வந்து என்னுடைய நேரத்தையும் என்னுடைய தேகத்தையும் நான் வந்து அர்ப்பணம் செஞ்சுருக்கேன் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நான் எவ்வளவுக்கு பரமாத்மா எனக்கு காட்டி வழிமுறை என்ன பரமாத்மாவுடைய ஸ்ரீமத் என்ன எனக்கு என்ன சொல்லி நான் எவ்வளவுக்கு எனக்குள்ளே பழைய சுபாவ சம்ஸ்காரத்தை முழுமையாக விட்டுட்டு என்னுடைய புதிய குணங்கள் என்னுடைய புதிய சம்ஸ்காரங்கள் புதிய பழக்க வழக்கங்கள் அமைதியாக இருக்கிறது அன்பாக இருக்கிறது மகிழ்ச்சியாக இருக்கிறது இதன் மூலமாக நான் வந்து எவ்வளவுக்கு உயர்ந்த எண்ணங்களை நான் உருவாக்குகிறேன் எவ்வளவுக்கு என்னுடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கிறதோ அதன் பிறகு என்னுடைய செயல்கள் என்பதும் மிக உயர்ந்ததாக இருக்கும் பொழுது என்னுடைய பாக்கியத்தின் ரேகை என்பது நான் ஆழமாகவும் நீளமாகவும் வரைஞ்சிக்க முடியும் இப்போ நம்ம ஒரு நாள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் கூட காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் என்னுடைய எண்ணங்கள் வந்து மிக உயர்ந்ததாக இருக்கணும் என்னுடைய செயல்கள் என்பதும் மிக உயர்ந்ததாக இருக்கணும் உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த செயல்கள் என்பது என்னை சுற்றி இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது மட்டும்தான் நம்ம உயர்ந்த எண்ணங்கள் உயர்ந்த செயல்கள் என்பதை நம்ம சொல்கிறோம் ஸோ நான் எவ்வளவுக்கு அந்த உயர்ந்த எண்ணங்களை உருவாக்க முடியும் நான் உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கணும் அப்படின்னாலே மற்றவர்களுக்கு அந்த எண்ணங்கள் மூலமாக மகிழ்ச்சி என்பது போய் சேரணும் அப்படின்னாலே அதுக்கு நான் என்ன பார்த்துக்கணும் என்ன ஒரு விஷயத்த நான் செய்யணும் அப்படின்னா என்னுடைய பழைய சுபாவமான எல்லாத்துக்கும் துக்கப்படுறது எல்லா சமயத்திலும் மகிழ்ச்சி இழந்த நிலையில் இருக்கிறது இதை நான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த ஒரு காரணத்தினாலும் நான் என்னை பாதிப்புக்கு உள்ளாக்கி கொள்ளக்கூடாது கூடாது ஏன்னா நான் இந்த தேகம் என்னுடைய மனம் மற்றும் சிந்தனை செய்யக்கூடிய சக்தி அந்த நேரம் இது எல்லாமே ஒரே சமயத்துல நடக்குது நான் இப்போ இந்த நேரத்துல நான் எதையாவது ஒரு எதிர்மறையான விஷயத்தை நான் வந்து யோசிக்கிறேன் சிந்திக்கிறேன் இல்ல யாராவது ஏதாவது ஒன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காக நான் கவலையோ வருத்தப்படுறேனோ இல்ல கோபப்படுறேனோ இல்ல கொஞ்சம் இரிட்டேஷன் ஆகிறேனோ ஆனா உடனேயே அந்த பத்து நிமிஷமோ இல்லை அரை மணி நேரமோ இல்லை ஒரு மணி நேரமோ அவ்வளவு வரைக்கும் நான் அந்த நேரத்தை பரமாத்மாவிற்கு கொடுக்கவில்லை அதுக்கப்புறமா என்னுடைய மனம் என்பது அந்த எதிர்மறையான உணர்வுகளால் பாதிக்கப்படுகிறது நான் யார்னால அந்த பாதிப்பை அனுபவம் செஞ்சிட்டு அவர்களைப் அவர்களை பற்றி நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய எண்ணங்கள் அவர்களை பற்றியதாக இருக்கும் அதே நேரத்துல நான் இந்த தேகத்தில் இருக்கிறதுனால இந்த தேகத்துக்கும் நான் எதிர்மறையான ஒரு உணர்வை இந்த தேகத்துக்கும் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நாலுமே ஒரே சமயத்தில் அந்த நேரத்துல பத்து நிமிஷமோ அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமும் அவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த தேகத்தை இந்த மனதை அந்த சமயத்தை எண்ணங்களுடைய சக்தியை நான் எனக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்றப்போ நான் யாருக்காக அதை கொடுக்க வேண்டுமோ அவருடைய அந்த நேரத்தை நான் எடுத்துக்கிட்டேன் என்னுடைய மனதினுடைய அமைதியினுடைய சக்தி என்பது அவருக்கு தேவைப்படுது அந்த அமைதியினுடைய சக்தியினால இந்த தேகம் என்பது ஆரோக்கியமாக இருக்கும் தேகம் மூலமாக நான் செய்யக்கூடிய சேவை என்பது அவருக்கு தேவைப்படுகிறது எவ்வளவுக்கு நான் அமைதியாக இருக்கிறேனோ அவ்வளவுக்கு என்னுடைய எண்ணங்கள் மூலமாக நான் வெளிப்படுத்தக்கூடிய அதிர்வலைகளின் சக்தி என்பது அவருக்கு தேவைப்படுகிறது ஏன்னா அதை நான் இந்த உலகத்துக்கு அனுப்புறேன் அது மட்டும் இல்லாம எவ்வளவு நேரம் நான் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கேனோ அவ்வளவு நேரம் நான் பரமாத்மாவை பற்றிய சிந்தனையில இல்லை என்னை பற்றிய சிந்தனையில இல்லை நான் வேறு ஒருவரை பற்றிய சிந்தனையில இருக்கேன் அப்படின்றப்போ என்னுடைய தேகம் என்னுடைய நேரம் என்னுடைய எண்ணங்கள் அதாவது மனதினுடைய சக்தி இந்த மூன்றையுமே நான் அவருக்காக கொடுக்குறேன் அவருடைய காரியத்துக்காக அவருடைய சேவைக்காக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னுடைய தேவைக்காக எனக்கு இருக்கக்கூடிய பழைய சுபாவத்தினுடைய ஆதாரத்தில் எனக்காக நான் வருத்தப்படுறேன் துக்கப்படுறேன் இல்லை கோபப்படுறேன் அப்படின்னு இந்த தேகத்தினுடைய ஆரோக்கியத்தையும் கெடுக்கிறேன் அதே நேரத்தில் அதிர்வலைகளையும் நான் கெடுக்கிறேன் அப்படின்றப்போ நான் நேர்மையாக இல்லை நான் தூய்மையாக இல்லை அப்போ என்னுடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்க முடியாது ஸோ என்னுடைய எண்ணங்கள் உயர்ந்ததாக இல்லாதப்போ என்னுடைய செயல்கள் என்பதும் தூய்மையாக இருக்காது ஸோ வெளியில நான் அதிர்வலைகளை அனுப்புவது கூட ஒரு செயல்தான் அது கூட ஒரு கர்மாதான் என்னுடைய எண்ணங்கள் மூலமாக நான் இந்த உலகத்திற்கு அனுப்பக்கூடிய அதிர்வலைகளுடைய தரம் என்பது குறைஞ்சதாக இருக்கும் உயர்ந்ததாக இருக்காது என்னை சுற்றி இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இப்போ ஒருத்தரால நான் பாதிக்கப்பட்டேன் ஒருத்தரால் எனக்கு கோபம் வந்தது ஒருத்தரால எனக்கு இரிட்டேஷன் ஆச்சு அப்படின்றப்போ அதுல நான் உருவாக்கி இருக்கக்கூடிய அந்த அதிர்வலைகள் வாயு மண்டலத்துல போய் அசுத்தத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த வாயு மண்டலத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் அந்த அதிர்வலைகளால பாதிக்கப்படுகிறார்கள் இப்போ உதாரணத்துக்கு நாம வந்து சத்தம் போடுறோம் கத்துறோம் இல்லை கோபப்படுறோம் அப்படின்றப்போ ஒருத்தர் தான் நாம வந்து சத்தம் போடுறோம் ஒருத்தர் தான் நம்ம கோபத்தை காட்டுறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்பொழுது அந்த வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க இல்லை அந்த வீட்டில் வந்து உடல் நலம் இல்லாதவங்க யாராவது படுத்துட்டு இருக்காங்க இல்லை வேற யாராவது படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம போடுற சத்தம் ஒருத்தருக்காக தான் அப்படின்னா கூட அது அவர்களை மட்டும் பாதிக்கிறது கிடையாது இல்லையா அந்த சப்தத்தினால தூங்கிட்டு இருக்கிறவங்க எந்திரிச்சிடலாம் இல்லை உடம்புக்கு முடியாதவங்க டிஸ்டர்ப் ஆகலாம் படிக்கிறவங்க டிஸ்டர்ப் ஆகலாம் குழந்தைகள் டிஸ்டர்ப் ஆகலாம் ஸோ இப்படி வெளிப்புறத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் சப்தத்தின் மூலமாகவே நாம் நிறைய பாதிப்புகளை உருவாக்குகிறோம் அப்படின்றப்போ எண்ணங்களுடைய சக்தி அந்த அதிர்வலைகளுடைய சக்தி என்ன பண்ணுது அப்படின்னா அந்த வாயு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அனைவரையுமே பாதிக்க கூடும் அப்போ பரமாத்மா எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய சேவை அதாவது பரமாத்மா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் சுய மாற்றம் என்பது நான் என்ன மாத்திக்கணும் என்னுடைய நிலையை நான் உயர்ந்ததாக செய்ய வேண்டும் ஸோ என்னுடைய நிலையை மாற்றுவது என்னுடைய சுய மாற்றமே கூட சேவைதான் ஏன்னா அவருக்காக நான் செய்கிறேன் முதல்ல எனக்குள்ள என்னென்ன மாற்றத்தை நான் கொண்டு வரணும் எனக்குள்ள எந்த சுபாவ சம்ஸ்காரத்தை நான் மாற்றிக்கொள்ளணும் அந்த செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அது தடைப்படுகிறது என்னுடைய எண்ணங்கள் மிக உயர்ந்ததாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிறவி என்பது எனக்கு கிடைத்திருக்கிறது அப்போ என்னுடைய எண்ணங்கள் என்பது உயர்ந்ததாக இல்லாமல் கீழே வந்துடுச்சு அப்படின்னா என்னுடைய உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கக்கூடிய காரியம் உயர்ந்த எண்ணங்களை உருவாக்கக்கூடிய சேவை என்பது தடைப்படுகிறது அப்போ என்னுடைய செயலும் தடைப்படுகிறது என்னால வாயு மண்டலம் என்பது தூய்மையாகணும் என்னுடைய எண்ணங்களுடைய சக்தியால வாயு மண்டலம் என்பது அமைதியாகணும் ஏன்னா பரமாத்மா இந்த உலகத்திற்கு அமைதியை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கார் அப்படின்றப்போ அவருக்காக நாம் அவருடைய அந்த வேலைக்காக அவருடைய அந்த சேவைக்காக அந்த காரியத்திற்கு உதவியாளராக நாம் இருக்கோம் அப்படின்றப்போ அவர் எதை செய்கிறாரோ அதை நாமளும் செய்யணும் அவர் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய வழிகாட்டுதல்கள் நான் மாற்றமடையும் பொழுது நான் அமைதியாக இருக்கும் பொழுது அந்த அமைதி நிறைந்த எண்ணங்கள் மூலமாக முதல்ல என்ன சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் அமைதியை கொடுக்குறேன் அதுக்கப்புறமா அந்த அதிர்வலைகள் மூலமாக வாயுமண்டலம் என்பது அமைதியானதாக இருக்கு எவ்வளவு நேரத்துக்கு நான் அந்த அமைதியினுடைய உணர்வை அனுபவம் செய்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளவுக்கு அந்த அதிர்வலைகள் இந்த உலகத்தில் அதிக தூரத்திற்கு போயிட்டே இருக்கும் அப்போ எத்தனை ஆத்மாக்கள் அந்த அமைதியினுடைய அதிர்வலைகளை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்களோ எத்தனை பேர் அந்த அமைதியை அனுபவம் செய்கிறாங்களோ அவ்வளவுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள் என்பது நம்முடைய அதிர்ஷ்ட ரேகையை நம்முடைய பாக்கிய ரேகையை மிகவும் ஆழமானதாக மிகவும் நீளமானதாக கொண்டுகிட்டே போகும்